நகை சேமிப்பு திட்டத்தில் 100 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்திருக்கிறார் நகைக்கடை உரிமையாளர். தமிழக காவல்துறை அவரை புதுச்சேரியில் வைத்து கைது செய்திருக்கிறது. என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். சேலம் மாவட்டம் வீராணம் அருகே உள்ள வலசையூர் பகுதியைச் சேர்ந்தவர் சபரி சங்கர். இவர் சேலத்தை அடுத்த சீலநாயக்கன்பட்டி, அம்மாப்பேட்டை, ஆத்தூர், தர்மபுரி, அரூர் உள்ளிட்ட 11 இடங்களில் SBS எனும் பெயரில் நகைக்கடைகளை நடத்தி வந்திருக்கிறார். தனது கடையில் மாதாந்திர நகைச்சீட்டு, பழைய நகைகளுக்கு புதிய நகை வழங்கும் திட்டம் என பல்வேறு கவர்ச்சிகரமான திட்டங்களையும் அறிவித்து வாடிக்கையாளர்களை கவர்ந்திருக்கிறார். இந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக தீபாவளி சீட்டு போட்டவர்களுக்கு நகை மற்றும் பணம் தராமல் 11 கடைகளையும் மூடியதாக சொல்லப்படுகிறது. இதையடுத்து பலரையும் மோசடி செய்துவிட்டு 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகள் மற்றும் பணத்துடன் அவர் தலைமறைவாகி இருக்கிறார். இதனால் லட்சக்கணக்கானவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அயோத்தியா பட்டினத்தைச் சேர்ந்த ரஞ்சித் என்பவர் சேலம் மத்திய குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் நகைச்சீட்டு மோசடி குறித்து புகார் அளித்தார். இதையடுத்து விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் சபரி சங்கர் தலைமறைவாகிவிட்டதை கண்டறிந்தனர். இதையடுத்து புகாரின் பேரில் நகைக்கடை உரிமையாளர் சபரி சங்கர், கடை மேலாளர்கள் கவின், அஜித் ஆகியோர் மீது மோசடி உள்பட 6 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து தேடி வந்தனர். இதனிடையே சேலம் மாநகர காவல் ஆணையரிடமும் பாதிக்கப்பட்டோர் ஏராளமானவர்கள் புகார் அளித்ததைத் தொடர்ந்து இந்த வழக்கு தர்மபுரி பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் வசம் ஒப்படைக்கப்பட்டது. இதையடுத்து காவல் ஆய்வாளர் கற்பகம், உதவி ஆய்வாளர்கள் சிவச்சந்திரன், திருஞானம் உள்பட 5 பேர் கொண்ட தனிப்படை அமைக்கப்பட்டு அவர்கள் சபரி சங்கரை தேடி வந்தனர். இதற்கிடையில் செல்போன் சிக்னலை வைத்து புதுச்சேரி ரெயின்போ நகர் 4வது குறுக்கு தெருவில் உள்ள ஒரு தனி வீட்டில் பதுங்கியிருந்த சபரி சங்கரை போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து தர்மபுரி காவல் நிலையத்திற்கு அவரை அழைத்து வந்தவர்கள் தர்மபுரி சீனிவாசராவ் தெருவில் உள்ள நகை கடையினை திறந்து ஆவணங்கள் மற்றும் வெள்ளி பொருட்களை கைப்பற்றினர். இதையடுத்து நீதிமன்றத்தில் சபரி சங்கரை ஆஜர்படுத்தி நீதிமன்ற காவலில் சிறையில் அடைத்தனர். சபரி சங்கரை விரைவில் விசாரணைக்கு எடுக்க இருப்பதாக பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தெரிவித்தனர். சபரி சங்கரை விசாரிக்கும் அதே நேரத்தில் நகைச்சீட்டு மோசடியில் ஏமாந்தவர்களுக்கு அவர்கள் கட்டிய பணம் திரும்பி கிடைக்க வழிவகை செய்யவும் வேண்டும் என கூறுகின்றனர் பாதிக்கப்பட்டவர்கள்.